இல்லை இப்போது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் இப்போது ஒரு எந்த இடத்துல யாருக்கு பொருள் கிடைக்கல சொல்லுங்கள். விலையில் அரிசி யாருக்காவது கிடைக்காம இருக்குதா? எந்த கடன் சொல்லுங்கள், தயவுசெய்து நான் செக் பண்ணுறேன். இல்லை அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. எல்லாருக்குமே அந்த என்ன அந்த ரேஷன் அட்டையில் நம்ம வழங்கப்பட்டிருக்கோ அது வந்து கொடுத்துன்னா இருக்கிறோம். அதில் எந்த குறையும் கிடையாது. நமக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்றதான் கேள்வி. நமக்கு பாதிப்பு வராது. ஸோ பாதிப்பு வராமல் தான் நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டோம். அதனால் பாதிப்பு வராத வகையில் தான் நம்ம அந்த பிடிஎஸ் சிஸ்டம் ஏற்கனவே இருந்தபடி தான் எல்லோரும் யார் யார் என்னென்ன வாங்குகிறாங்களோ அவங்கவுங்க அதே பொருள் தான் வாங்குவாங்க. அந்த ஒரு நிலை வந்து கண்டிப்பாக தொடரும். இதை வந்து டெல்லி போய் உறுதிப்படுத்திருக்காரு. அதில் ஒன்று வேறு ஒன்றும் இல்லை. அது இல்லை இப்போ அவர் அவரை பேசுகிறதா எங்களுக்கு என்ன வந்தது? எங்களுக்கு அதனால் தாராளமாக பேசிட்டோம். ஒரு பலமாக இருக்கிறவங்க வந்து பலவீனமான பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு ஆழத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து திமுக இது வந்து விஜயை சந்தித்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்கண்ணா. அது வந்து அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 18% 47 வந்துட்டேன் இல்லையா, அந்த சரிவு வந்து திமுகவில் ஏற்பட்டுச்சு. அந்த ஏற்பட்டதை எப்படியாவது வேறு வகையில் ஏதாவது சரி செய்து அதன் மூலமாவது நம்ம வந்து கட்சியை தலை தூக்கி தலை நிமிர்ந்து வைக்கலாம், அதே போல் வந்து ஆட்சியை நம்ம பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட அவர் வந்து நடிகர் விஜயை சந்திச்சிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் சரி, நடிகர் விஜயை சந்தித்தாலும் சரி, இல்லை அமெரிக்க அதிபர் சந்தித்தாலும் சரி, ரஷ்ய அதிபர் சந்தித்தாலும் சரி, யாரை நீங்கள் சந்தித்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு பருப்பும் வந்து திமுகவில் வேக போகிறது கிடையாது. ஓகே.